பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமங்கள் சேனல் சார்பான அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் குச்சி வயலுக்கு அடித்த கலைக்குழியோட அப்டேட் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி லேட் பண்ணிட்டேன். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது உங்களுக்கே வந்து புரியும். என்னடா அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து குச்சி நட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது என்னன்னு புரியும். அதுக்கப்புறமா தண்ணி கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு வீடியோ போட்டோம் இல்லைங்களா? கரெக்டாக வந்து குச்சி நட்டு 20 நாள் ஆச்சுங்க. மார்ச் 8 தான் வந்து குச்சி நட்டு முடித்தோம். அடுத்து 28ஆம் தேதிங்க, இது மார்ச் 28ஆம் தேதி தண்ணி கட்டிகிட்டு இருந்தோம். சரி பெல்லு நிறையா இருக்குதே, சரி மருந்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லி களை வெட்டலான்னு பார்த்தோம். களை வெட்டினா கோரெல்லாம் வந்து திருப்பி வந்துடும், அதனால் மருந்தடிச்சிடலாம், கிளைசல் அடிச்சிடலாம். எல்லாம் கப்பு கவர் மாட்டி, செடி கவர் மாட்டி கிளைசல் அடிச்சு விட்டால் பில்லுலாம் செத்துருமே அப்படின்ட்டு தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பக்கத்து வயலுக்காரர் சொன்னார், இந்த மாதிரி நான் மருந்து வாங்க போனேன், அங்கே வந்து இந்த மாதிரி கப்பு கவர்லாம் மாட்டாமலே அடிக்கிற மாதிரி புதுசாக ஒரு மருந்து வந்திருக்கான், அதை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு அம்மாவும் என்ன சொன்னாங்க, அப்போ கரெக்டாக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா என்ன சொன்னாங்க, சரி நீயும் அதையே வந்து வாங்கிட்டு வந்து அடிச்சிரு, ஏன்னா நீ ஒன்றியுமா எப்படி வெயிலில் கஷ்டப்படுவ கப்பு கவர்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னு. நானும் சரின்னு போய் அந்த மருந்து, அந்த 2 வெள்ளை டப்பாவும் ஒரு மஞ்சள் டப்பாங்க, அது ஒரு செட்டுங்க. ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 1600 ரூபா, ஒரு ஏக்கருக்கு 12 டேங்க் அடிக்கணும்னு சொன்னாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, நம்ம வந்து ஒரு 1.5 ஏக்கர் கிட்ட இருக்குது, கோரை வேற அதிகமாக இருக்குது, நீ வந்து 2 செட்டை வாங்கிட்டு வந்து நம்ம 20 டேங்க் மட்டும் கலக்கி அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் வந்து 2 செட்டு 3200 ரூபா வந்து கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு 20 டேங்க் வந்து கலக்கி காலையில் 6 மணிக்கெலாம் ஆரம்பித்து மதியானம் வந்து ஒரு 11:30 வந்து முடிச்சிட்டோங்க. 20 டேங்க் அந்த அண்ணன் வந்து அடிச்சிட்டாங்க. நான் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு இருந்தேன், அந்த அண்ணன் பாட்டுக்கு கலக்கி அடிச்சிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு ஈரத்தில் தான் அடிக்கணும்னு சொன்னாங்க, அதனால் ஆளை கூப்பிட்டு ஈரத்துலேயே வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டோங்க. காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அப்படியே இலை, அந்த பிஞ்சு இலை இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய இலைலாம் ஒன்றும் ஆகலை, அந்த பிஞ்சு இலை கொழுந்து இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி இருந்தது. எங்களுக்காக ஒரே பயமாக போச்சு. நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், செடிக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு. இல்லை, நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், செடிக்கெலாம் ஒன்றும் ஆகாது, இந்த கோரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளில் வந்து எல்லாமே பழுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களும் சரி இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த வயல் பக்கமே போகலங்க. கரெக்டாக ஒரு 3வது நாள் போய் பார்க்குற ஒரு 2 செரவில் மட்டும் அந்த கோரை வந்து அப்படியே லைட்டாக மேலே வந்து மடிஞ்சிருந்தது. நம்ம செடியை பார்த்திங்கன்னா செடினா அப்படியே கருவி போயிடுச்சு. எனக்கா பயமாக போச்சுங்க, ஐயோ இவ்வளோ காசு போட்டு வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டு என்னப்போ எல்லாம் கருவி போச்சு செடியெல்லாம் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அப்படியே அந்த நுனி குளுத்தில் வந்து கொழுந்து இலை வந்து வந்துட்டு இருந்தது, புது கொழுந்து வந்து வந்தது. அப்புறம் தான் வந்து உசுரே வந்துச்சுங்க, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டு செடியெல்லாம் கருகி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புதுசாக மறுபடியும் நட முடியும். அப்புறம் பார்த்தா இங்கே பாருங்கள், அந்த காஞ்சலெல்லாம் மொறு மொறுன்னு போயிடுச்சு. அந்த புது குருத்து வந்து இப்போ தான் அப்படி நல்லா பால் வந்துட்டு இருந்ததுங்க. புல் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, புல் சுத்தமாக காயவே இல்லைங்க. அந்த 3வது நாள் வந்து லைட்டாக மடிஞ்சி இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஒரு 5 நாள் கழித்து போய் பார்க்குறோம், அப்படியே எல்லாமே மேலே நிமிந்துக்குச்சிங்க. பாருங்கள், மருந்து அடித்த காடா அடிக்காத காடான்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் இதுக்கும் வந்து அவங்கக்கிட்ட போய் காமிச்சு இந்த மாதிரி புல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அவங்களும் சொன்னாங்க, குச்சி நட்டு 1 மாதத்துக்குள்ளே 20 நாளுக்குள்ளே இருந்ததுன்னா அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி தான் நாங்களும் வாங்கிட்டு வந்து அடித்தோம். 3200 ரூபா மருந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரு டேங்க்கு 50 ரூபா, அப்போ 20 டேங்குக்கு 1000 ரூபா, மொத்தம் 4200 ரூபாங்க. அப்புறம் நம்ம தூக்கி ஊற்றின கூலி இதெல்லாம் எங்கெங்க போச்சு? அதெல்லாம் போயிடுச்சிங்க. 10 நாள் ஆச்சுங்க, 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம், காயும் காயுன்னு காயவே இல்லை. அப்புறம் அம்மாவுக்கும் உடம்பு நல்லாயிடுச்சு. அப்புறம் அம்மா சொன்னாங்க, இதுக்கு வேறு வழியே இல்லை, கிளைஸில் விட்டால் பழைய குருடி கதவு துறடின்னு நம்ம அந்த வேலையவே செஞ்சுருக்கலாம். இப்போ நமக்கு காசுக்கு காசும் வேஸ்ட்டு, உழைப்பும் வேஸ்ட்டு, செடியும் பார்த்தோன்னா கருவி வளர்ச்சி நின்று போச்சு, இப்போ தான் புதுசாக மறுபடியும் கொழுந்து விட்டுட்டுருக்குன்னு புலம்பிட்டு தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அந்த பக்கத்து கட்டுக்காரர் சொன்னார்ல, அவுருதுனாச்சு காஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போய் பார்த்தா அவுருதும் வந்து சுத்தமாக காயவே இல்லைங்க. அப்புறமா அந்த பக்கம் கொஞ்சமாக நல்லா காஞ்சிருந்தது, அது என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டால், அப்புறம் தான் அவர் சொன்னார், அது நான் கப்பு மாட்டி மருந்து அடிச்சிட்டு இருந்தோம்மா, அது அப்படியே அடிச்சிருந்தா கூட நல்லா காஞ்சிருக்கு மாட்டுக்கு, இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லவும் அந்த இதையே நான் அடிக்காமல் விட்டுட்டேன் கப்பு மாட்டி அப்படின்னு சொன்னார். அப்புறமா வேறு வழி இல்லை, மறுபடியும் கப்பு மாட்டி தான் அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி செடி வேற வளர்ந்துருச்சிங்க. கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் ஆயிடுச்சு செடியை வளர்ச்சி, அதில் கப்பு மாட்ட முடியாது, ஏன்னா கிளக்கலையாக நிறையா வளர்ந்துருக்கு. அப்புறம் என்ன பண்ணு, போய் 2 கிலோ கவர் 2 பாக்கெட்டு, 1 பாக்கெட்டு 250 ரூபா, 2 பாக்கெட்டு 500 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் ஒரு ஆள் கூப்பிட்டோம். ஒரு தம்பி வந்து ஸ்கூல் லீவுனால அந்த தம்பி வந்தான்,
அரங்கா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை கூட்டிகிட்டு வந்து அப்புறம் நாங்கள் மூணு பேரும் வந்து மாட்டினோங்க. காலையிலே வந்து ஆரம்பிச்சிட்டோங்க அந்த வேலையை. ஏன்னா ஒவ்வொரு செடிக்காக கவரை எடுத்து எடுத்து மாட்டினோம் இல்லைங்களா, அதனால் காலையிலேயே ஆரம்பித்து நாங்களும் மாட்டினோம். ஒரு அதில் இருக்க கவர் ஃபுல்லாக மாட்டிட்டு அதுக்கப்புறமா மருந்தடிக்கிறதுக்கு அந்த அண்ணனை வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் மட்டுமே மாட்டினோங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட பழசு தான் எப்பயுமே பெஸ்ட்டுங்க. புதுசாக ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு அதை நம்பிட்டு போகக்கூடாதுங்க. போகலாம், எப்படின்னா நல்லா ரிசல்ட் இருக்குது, யாராவது சொல்கிறாங்க காட்டுக்காரங்க, நாங்கள் இது தான் அடித்தோம், அதை வந்து நம்ம நேரில் போய் பார்க்கணும், அதையும் நேரில் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்பணும். யாரும் வாயில் சொல்கிறாங்கன்னு எதையுமே நம்பிடாதீங்க. அதை நம்பணும் அப்படின்னா நமக்கு கடைசியாக ஒரு வேலைக்கு இரு வேலை தான், காசு காசும் நஷ்டம்தான். எப்பயுமே எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இப்போ எங்கள் விஷயத்தில் வந்து உண்மையாயிடுச்சிங்க. அதே மாதிரி எதுக்கடா இது குச்சி நட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சிங்க. அப்புறம் ஒரு வழியாக இருந்த கவர் எல்லாத்தையும் மாட்டினோங்க. அப்புறம் அந்த அண்ணன் வந்துட்டு கோரம் அதிகமாக நல்லா கொஞ்சம் முத்தி போயிடுச்சிங்களா, ஏன்னா அதை மருந்தடிச்சே 10 நாள் அதில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்குள்ளே கோரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முத்திடுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், இப்போ தண்ணி கட்டினோமா இன்னும் கொஞ்சம் நிறைய கோரம் வந்துருச்சு. அதனால் அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, ஒரு 200 மில்லி கிளைசலை ஊற்றி ஒரு 2 மூடி, அந்த கிளைசலோட மூடியே இருக்கும், அதுலேயே என்ன பண்ணிட்டாங்க, சல்ஃபேட் உப்பு இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணியில் கலக்கி ஒரு டேங்குக்கு 2 மூடி உப்பும் 2 மூடி அதாவது 200 ml கிளைசலும் ஊற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இது பார்த்திங்கன்னா அடித்த உடனே வந்து கவரை எடுக்கக்கூடாது, அடித்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் கவர் எடுக்கணும். ஏன்னா அந்த கவர் மேலே இருக்க தண்ணி வந்து செடியோட குருத்தில் பட்டுச்சு அப்படின்னா அப்புறம் செடி வந்து செத்து போயிடும். அதனால் அடித்து கொஞ்சம் நேரம், அந்த அண்ணன் வந்து கொஞ்சம் பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா ஏன் எடுக்கிறோன்னா இந்த கவர் எடுத்து போய் அந்த பக்கம் போடணும், அதுக்காக தான். ஏன்னா கவர் வந்து வயல் ஃபுல்லாத்துக்கும் வாங்க முடியாது இல்லைங்களா, அதனால் வந்து 2 பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 வயல் தான் வந்துச்சு, 1/2 செலவுக்கு தான் வந்தது. அதனால் மறுபடியும் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டோங்க. வெயில் வேற பயங்கரமாக வந்துருச்சு, உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பார்த்தீங்கனாவே வெயில் வரும், அப்படியே வந்து மேகமூட்டம் வரும், அப்படியே மாறி மாறி அடிச்சிட்டு இருந்ததுங்க. எப்படியோ அப்படி இப்படின்னு கதையை பேசிக்கிட்டு ஒரு வழியாக வந்து மாட்டினோங்க. ஒரு 2 மணி வரைக்கும் வந்து மாட்டினோம், நாங்களும் மாட்ட மாட்டோம். அந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வேறே எங்கள் அம்மாக்கிட்ட, அம்மா இந்த மருந்துனாச்சும் நல்ல மருந்து இல்லை, இதுவும் அடித்து வேஸ்ட்டாக போயிட போதுமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தேன். அம்மா அதெல்லாம் கவலையப்படாத, இந்த மருந்தெல்லாம் நல்லா காஞ்சிரும், கிளைசல் காயது பிள்ளே இல்லை, இதெல்லாம் சூப்பராக காஞ்சிரும். நாங்கள் ஒரு நாள் வந்து 2 மணி வரைக்கும் 2 செலவு அடித்தோங்க. அடுத்த நாள் வந்து அந்த கவர் போட வந்த பையனும் வரல, அக்கா நான் பழனி போகிறக்க வரலன்ட்டான், மருந்தடிக்கிற வர அண்ணனும் வந்து ஒரு முக்கியமான பெரிக்காரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஈரம் காஞ்சி போயிருமே, ஈரம் காஞ்சிட்டா மருந்தடிக்க முடியாது அப்படின்ட்டு அப்புறம் அம்மாவே நானே அடிக்கிறேன், நீ வந்து கவர் போடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் வந்து முள்ள முள்ள கவர் போட்டுட்டு இருந்தேன். அம்மாவும் வந்து தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அப்புறம் தூக்குறதுக்கு மட்டும் என்னை கூப்பிட்டாங்க, தூக்கி விடுறதுக்கு. நானும் போய் தூக்கி விட்டேன். அப்புறம் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மருந்தடிக்கிறதுக்கு வந்து ஒரு நாசல் இருக்குங்க, அதாவது இந்த மாதிரி குச்சி கட்டுக்கெலாம் அடிக்கிறதுக்குன்னு ஒரு நாசல், அதாவது ஒரு புனல் இருக்குது, அதாவது மருந்து வந்து வெளியே பறக்காத மாதிரி ஒரு புனல் இருக்குது, உங்களுக்கு காமிக்க பாருங்க, இந்த பச்சை கலரில் போட்டிருக்கோம்ல அதுதாங்க, அதை வந்து போட்டு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பாத்தி தாங்க வந்து போட்டேன், ஏன்னா ஒண்டியுமா போட முடியல. ஆளும் கூப்பிட்டு பார்த்தோம், ஆளும் வந்து யாரும் வரல. அப்புறம் என்ன பண்ணாங்க, அம்மா வந்து இதை மட்டும் அடித்தாங்க. அடிச்சுட்டு சரி இதெல்லாம் வேலைக்காகாது, நீ ஒண்டியே எப்படி இதை போடுவ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு ஐடியா பண்ணாங்க. நீ ஒன்று வேணாம், நீ வந்து குச்சி ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு செடியை மட்டும் நீ லைட்டாக வளைச்சி பிடி, நான் வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா குச்சி எதுக்காக ஆயிரப்போதுமா அப்படின்னு. அம்மா என்ன சொல்லிட்டாங்க, போனது போட்டும் வந்தது வரட்டும், பார்ப்போம், நல்லா வந்துச்சுன்னா வந்து வச்சுப்போம், இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் மறுபடியும் விட்டு உழவு ஓட்டி மறுபடியும் ஆடி மாதம் சோளத்தை ஊனிடலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து என்ன பண்ண முடியுங்க, மருந்தடிக்கவும் ஆள் வரல, கவர் போடவும் ஆள் வரல, இவ்வளோ குறையை வச்சுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்து குச்சியை வச்சு அப்படியே ஒவ்வொரு செடியாக வந்து விளக்கி விட்டுட்டே இருந்தேன். அம்மாவும் வந்து அழுங்காமல் நல்லா கீழே பிடிச்சாப்புல வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புனல் போட்டதுனால வந்து ரொம்பவும் வந்து காற்றுல மேலே பறக்கலை, அந்த மருந்து வந்து அந்த செடியோட குருத்தில் வந்து படாமல் இருந்தால் போதுங்க. ஏன்னா கிளைசலில் பொறுத்த வரைக்கும் அந்த செடியோட குருத்தில் படாமல் இருந்தாவே ஒன்றும் ஆகாது. அப்படியே மொல்ல 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 ஒவ்வொரு சாதியாக பிடிச்சி 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 அடிச்சுவோங்க. சரி இப்படியே வந்து அடிப்போம், பார்ப்போம் என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டே இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த
அக்ரி ஒருத்தர் வந்தாருங்க, யாருன்னு பார்க்குறீங்களா? இந்த முன்னாடி மருந்து கொடுத்தாருல, அந்த கடையில் போயிட்டு நானும் அம்மாவும் கேட்டு வந்துட்டோம், இந்த மாதிரி நீங்கள் மருந்து கொடுத்தீங்களே, அடித்து 10 நாள் ஆகுது, எதுவுமே ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அப்புறம் அவங்க நான் வந்து கம்பெனியிலேருந்து உங்களை வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அடித்து 10 நாள் கடித்து இந்த மாதிரி கம்பெனியிலேருந்து வந்தாங்க. வந்துட்டு இல்லையே, நாங்கள் வந்து வேறு ஃபீல்டுக்கெலாம் கொடுத்துருக்கோமே, காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லலாம் ஃபோட்டோ காமிச்சாங்க. அப்புறம் அந்த பக்கத்து காட்டுக்காரரும் வந்துட்டார், அவரும் வந்து காயில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அண்ணன் ரொம்ப நேரமாக பேசினாங்க, அது அப்படிங்க, இது இப்படிங்க, இதை வந்து பில்லு முத்தி போச்சிங்க அப்படின்னாங்க. ஏங்க, நாங்கள் அடித்து 10-15 நாள் ஆச்சுங்க, நாங்கள் அடிக்கும் போதெல்லாம் பில்லு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்க வந்து அதை ஒத்துக்கவே இல்லை, அந்த பெரிய பில்லாக எங்கே இருக்குதோ அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் சொல்கிறோம், ஆனால் இப்போ அடித்து 10-15 நாள் ஆயிடுச்சு, இப்போ மறுபடியும் தண்ணி 2 டைம் கட்டிட்டோம், அதனால் பில்லெல்லாம் வந்து முத்திருச்சு அப்படின்னோம். அவங்க வந்து இல்லை இல்லைங்க, அவங்களது பில்லு முத்திருச்சு, அதனால தான் காயில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் எவ்வளோ நேரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு செட்டு காசுனாச்சு தாங்க, பாதி காசு தந்தால் கூட எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் அடித்த கூலியெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துக்குறோம், உங்களால் முடிஞ்சதை வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நாங்களும் வந்து குத்தகனால தாங்க பார்க்குறோம், இந்த மாதிரி அடித்து இவ்வளோ வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க, 5000 வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க அப்படின்னும். அவங்க வந்து நிறைய எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்தாங்க, இந்த மருந்து வந்து 2 இலை இருக்கிறது தான் காயும், இதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது, பில்லுலேயே கோரையிலேயே நிறைய வகைகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, சரி நான் வந்து போய் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். இது வரைக்கும் எதுவுமே பேசலைங்க, திருப்பி ஃபோன் கூட அடித்து பார்த்தேன், அவங்க ஃபோன் கூட எடுக்கலைங்க. அப்புறம் மறுபடியும் எங்கள் வேலையை நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டோங்க. இந்த இவ்வளோ கோரையில் வந்து எங்கே குச்சி இருக்குதுன்னு கூட தெரியலைங்களா, அதனால தான் நான் வந்து குச்சி வச்சுட்டு ஒவ்வொரு செடியாக வந்து அப்படியே அம்மாவுக்கு காமிச்சிட்டே இருந்தேன், அம்மாவும் அந்த செடியை விட்டுட்டு அப்படியே அடிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்குங்க இவ்வளோ கோரை இருக்குது வயலில், கோரையை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்டில் பண்ணுறாங்க. நாங்களாங்க வேணும்னே கோரையை வளர்க்குறோம், அதுவாக வருது, என்ன பண்ணுறது, மருந்தடித்தாலும் மருந்தடிக்காதீங்கிறாங்க. இதை களை வெட்டினானா எவ்வளோ காசு செலவும் தெரியுங்களா, அதுக்கும் போயிட்டால் பரவாயில்ல, திருப்பி தலைஞ்சி வந்துடுங்க. எங்கள் பக்கத்து வயலில் அப்படி தான் வந்து களை வெட்டினாங்க, 15000 கொடுத்து மறுபடியும் ஃபுல்லாக தலைஞ்சி வந்துருச்சிங்க. சரி அதை விடுவோம், இப்போ இந்த கிளைசல் அடித்தோமே அதுவாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் டெய்லியும் போய் பார்க்குறதுங்க. கடைசியாக ஒரு 5 நாள் காணதுக்கப்புறம் தான் அப்படியே பில்லு லைட்டாக வாட்டம் கொடுத்து குச்சி மட்டும் தெரிய ஆரம்பிச்சிதுங்க. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு இந்த 2 செரவு தான் வந்து கவர் போட்டு அடித்தோம், அது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பில்லு காய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கவர் போடாமல் அடித்ததும் வந்து சூப்பராகவே வந்து பில்லு காஞ்சிருக்குதுங்க. செடிக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் பாதிப்பு இல்லை, எங்கேயோ ஒரு செடி மட்டும் காஞ்சிருக்கு, ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த குருத்தில் மருந்து பட்டது வந்து காஞ்சிருக்கு, ரொம்பலாம் வந்து காயிலைங்க. ஏன்னா கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருச்சிங்கள, 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்கள செடி, அதனால் வந்து அப்படியே கவர் போடாமல் அடித்ததுமே ரொம்பமாக வந்து செடிக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, பில்லுலாம் வந்து அப்படியே வாட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரியும், இப்போ தான் குச்சிக்காடு மாதிரி இருக்குங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து இப்போ புதுசாக வேறு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்கங்க, அப்படியே கவர் போடாமல் அடிக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா பில்லுலாம் வந்து காயிற மாதிரி தான் இருக்குது கோரெல்லாம், ஆனால் செடி பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சள் குளிச்சாப்புல மஞ்சள் கலரில் வந்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி மருந்தெல்லாம் இனிமேல் நம்பவே கூடாது, எப்பயுமே வந்து நம்ம கிளைசல் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இனிமேல் கிளைசலே வாங்கி அடிச்சுக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7 நாள்லாம் மருந்து அடித்து 7 நாள் பாருங்கள், பில்லு கோரெல்லாம் ஃபுல்லாக அப்படியே நல்லா காஞ்சி மடிஞ்சிருச்சிங்க, அதுவும் நல்லா மொறு மொறுன்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. இனிமேல் அப்படியே தண்ணி விட்டு அப்படியே உரத்துக்கிறத வச்சு செடியை வந்து தேத்துணுங்க, அதுதான் வேலை. இப்போ ஃபஸ்ட் டைம் மருந்து அடிக்காமல் இருந்திருந்தால் இன்னொரு செடி நல்லா உயரமாகவே வளர்ந்துருக்குங்க, களை வெட்டியிருந்தாலும் வந்து செடி நல்லா உயரமாக வளரும். இனிமேல் என்னாச்சும் ஒரு களை வெட்டி விடணுங்க, ஏன்னா ஓரளவுக்கு வந்து கோரெல்லாம் ஒளிஞ்சிருச்சிங்களா, அதனால் இனிமேல் வந்து ஒரு களை வெட்டி விட்டோம் அப்படின்னா அப்படியே செடிக்கு மண் அணைச்ச மாதிரி களை வெட்டி விட்டோன்னா கொஞ்சம் செடி நல்லாயிருக்கும். பாருங்கள் விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு, ஆரம்பமே இவ்வளோ அமர்கலமாக இருக்குது, இன்னும் இதை வளர்த்து அதை கொண்டு வந்து இதை அறுவடை பண்ணி எவ்வளோக்கு விற்க போகிறோமோ என்ன பண்ண போகிறோமோ ஒன்றும் தெரியலைங்க. எவ்வளோதான் நம்ம உழைப்பை போட்டு வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு சில டைமில் வந்து விவசாயமே எதுக்கடா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வெறுத்துருதுங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஒன்று செஞ்சோன்னா அது சக்ஸஸ் ஆயிடுச்சின்னா சந்தோஷங்க, இல்லைங்கும் போது செலவு தான் ஆகுது, அதில் ஒன்றுமே ப்ரோஜனம் இல்லை அப்படிங்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க.
இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி மருந்தெல்லாம் வந்து யாருமே இந்த மாதிரி ரிசல்ட் சொல்லி காமிச்சாங்கன்னா வாங்கி அடிங்க, இல்லைனா வந்து கண்டிப்பாக ப்ளீஸ் வாங்காதீங்க. எப்பயும் போல் வந்து இந்த மாதிரி எப்பயும் என்ன மருந்து யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய பர்சனலான ரெக்வஸ்ட்டுங்க. இதுக்கப்புறமா வந்து ஒரு களை கொத்துணுங்க. மருந்தடித்து காட்டை வீணாக்குறோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணலைன்னா இந்த மாதிரி கோரையெல்லாம் வந்து அழிக்கவே முடியாதுங்க. வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.